கருத்துரிமை, சுதந்திரம் என்று மிக அடிப்படையாக இருந்தார். ஏற்கனவே சொன்னேன், அந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்றார். மார்க்சியம் முதல் மன்னியம் வரை அவர் இவர் எழுதாத எழுத்துக்களே இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இடதுசாரிகளின் முக்கியமான ஊடக முகமாக இன்றைக்கு அறிமுகமாகிருக்கிறவர். ஏற்கனவே அறிமுகப்படுத்தியது போல அவர் திரைக்கு வருகிறார் என்றாலே சில பேருக்கு முகம் காவி வண்ணத்தில் எரிய தொடங்கி வருகிறார். அந்த அளவுக்கு அவர் வைக்கின்ற வாதங்களுக்கு எதிர்வாதம் செய்ய முடியாமல் அவர் திட்டுவது, வசைபாடுவது, சமூக உணர்வுகளை இழிவுபடுத்துவது என்கின்ற அவருடைய வழக்கமான உத்திகளைத்தான் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இவருடைய அந்த கடவுள்களின் கதை, காலந்தோறும் பிராமணியம், இவையெல்லாம் தமிழ் சமூகத்திற்கு வரலாற்றுக்கு அவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சொத்துகள். அந்த சொத்துக்களை வழங்கிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய சொத்து அருண் அவர்கள் இப்பொழுது தலைமறையாற்றுவார். கவிஞர் என அழைத்து பெருமை கொண்ட அடி இருக்கிறோம். என்னை பொறுத்தவரை வளரும் சிகரம் வைரமுத்து என பெயர் சூட்டி நூலே எழுதியவன், அப்படியும் கொண்டாடி இருக்கிறோம். எனக்கென்னவோ இப்பொழுது படுவது காவேரிக்காக நேரடி களத்தில் இறங்கிய கவிஞர் வைரமுத்து அவர்களே. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த களத்திலே இறங்கி என்ன இப்படி ஒரு எழுச்சி. ஆம், இந்த எழுச்சியையும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொன்ன கவிஞர் வைரமுத்து அவர்களே. மாதுருபாகன் அது எவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்தும் என்று அவரே எழுதியவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஒரு வகையில் ஒரு சில கோஷ்டிகளுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டி இருக்கிறது. எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களே, இன்னும் மேடையிலே வீட்டு இருக்கக்கூடிய நம்முடைய தாமு ஏகாசாவினுடைய படைத்தளபதிகளே, கலை இலக்கிய அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தாமு ஏகாசாவினுடைய 14வது மாநில மாநாட்டை ஒட்டி கருத்துரிமை கருத்தரங்கம், கருத்துரிமைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை நம்முடைய கருப்பு கருணாவும் நம்முடைய குமரேசனும் இங்கே எடுத்து சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு கருத்துரிமை பரிபூரணமாக இருக்கிறது. ஊடகத்திலே பணியாற்றக்கூடிய பெண் ஊழியர்களை கேவலப்படுத்தி பேசினாலும் பதிவு போட்டாலும் அவர்களுக்கு பரிபூரண கருத்துரிமை இருக்கிறது. 60 நாட்கள் ஆனாலும் ஒரு சிரிப்பு நடிகரை கைது செய்ய முடியாமல் போனது தமிழ்நாட்டு ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ். ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் இல்லை, சிரிப்பு போலீஸ். எனக்கு தெரிஞ்சு முகநூலில் தமிழ்நாட்டு போலீஸை வச்சு இவ்வளவு சிரிப்பு இதுவரைக்கும் வந்தது. சிரிப்பா சிரிச்சிருச்சுல. ஆக அப்படி ஒரு சிலருக்கு பூரண முழு கருத்துரிமை இருக்கிறது என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கருத்துரிமை பெருமாள் முருகனுக்கு கிடையாது. ஒரு நாவல் எழுதியதற்காக தான் நினைத்த ஒன்றை, அது வரலாற்று உண்மையாக இருக்கலாம் இல்லாமல் போகலாம், அவர் எழுதியது கதை. ஆனால் நம்ம கூட நம்மளால் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் நம்முடைய எழுத்துக்களை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்னும் உணரவில்லை என்று நினைக்கிறேன். நாம் கதை எழுதுவதாக நினைக்கிறோம், ஆனால் சிலர் கதையை கதையாக எடுத்துக்கொள்வதில்லை, படு சீரியஸான உண்மையாக எடுத்துக்கொள்கிறார்கள். நம்முடைய எழுத்தின் பெருமை அது. ஆகவே மாதொருபாகனை படிக்கக்கூடாது என தடை, ஆயுதங்களை கூட தடை செய்வார்களோ இல்லையோ தெரியவில்லை. ஆயுத உபயோகத்தை கூட தடை செய்வார்களோ இல்லையோ. புத்தக படிப்பை தடை செய்கிறார்கள் என்றால் புத்தகத்தின் முக்கியத்துவத்தை நம்மை விட நமது எதிரிகள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்படி நம்முடைய பெருமாள் முருகனுக்கு எவ்வளவு துன்ப துயரங்கள், நிச்சயமாக ஒப்புக்கொள்வார். பலரும் அவருடைய உரிமைக்காக
எப்படி குரல் கொடுத்தார்கள் என்று. அதிலே தாமுய காசா முன்னிலையிலே நின்றது என்பதை நாம் இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டும். பொதுவாகவே எங்களுடைய அமைப்பு வந்து இந்த நீதிமன்றத்துக்கு போறதுல எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இப்பதான் பல பேருக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு ஆரம்ப நம்முடைய கவிஞர் அவரை நோக்கி அவருடைய சிரசு இன்னும் தோளில் இருக்கலாமா என கேட்டாரே. மத்தியிலே ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவர், தேசிய செயலாளர், இது மட்டுமா? கவிஞரை நோக்கி தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு கொடூரமான பேச்சு கிளம்பும் என எதிர்பார்த்தோமா? நடந்ததா இல்லையா? அப்படி என்றால் எவ்வளவு பெரிய எங்களுடைய சிந்தனை தான், ஒற்றை சிந்தனை தான் தமிழகத்தை ஆள வேண்டும். மாற்று சிந்தனையே வரக்கூடாது, பன்மை சிந்தனையே நிலவக்கூடாது. கூறினால் தலை தோளிலே இருக்காது என சொல்லுகிற அந்த கொடூர சித்தமும் மன்னிப்பு கேட்டது யார் என்று பார்த்தால் ஜி எஸ் சுவாமிகள். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா. இந்த நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய துறவிகளுக்கு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வோம், தயவு செய்து மதவெறி அரசியல் தலைவர்களை நம்பாதீர்கள். நம்பி அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்கள் பின்னால் சென்றால் உங்களுக்குத்தான் அவமானம் அசிங்கம். ஒரு ஜி எஸ் எனக்கும் கம்பு சுத்த தெரியும், எனக்கும் சோடா பாட்டில் வீச தெரியும் என சொல்லுவாரா? நான் கனவுலயும் நினைக்கிறேன். அப்படி அவருடைய வாயை அப்படி கருத்துரிமையை எடுத்து செல்லுகிற வாகனங்கள் ஊடகங்கள். அமைச்சர் சொல்கிறார் ஊடகங்களுக்குள் பயங்கரவாதிகள் புகுந்திருக்கிறார்கள். உண்மையிலே தமிழ்நாட்டு ஊடகங்கள் இதை பத்தி என்ன நடக்குது எனக்கு தெரியல. ஊடகங்களுக்குள் பயங்கரவாதிகள் புகுந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் எங்க இருந்து வருது? ஒரு ஊடகம், புதிய தலைமுறை என்கிற ஊடகம், கோயம்புத்தூரிலே ஒரு திறந்த விவாத அரங்கத்தை நடத்துகிறது. அங்கே போராட்டங்கள் எப்படி நடக்கின்றன, ஏன் நடக்கின்றன என்பது விவாத பொருள். அதிலே சம்பந்தம் இல்லாமல் மத்தியிலே ஆளுகிற கட்சியினுடைய தமிழ்நாட்டுடைய தலைவி அவர் பேசுகிறார், கம்யூனிஸ்டுகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒண்டியல் குலுக்கிகள். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாவுக்கு பாவம் வரலாறே தெரியல. முதல்ல ஒண்டியல் குலுக்கியது கம்யூனிஸ்டே கிடையாது, முதல்ல ஒண்டியல் குலுக்கியது இந்து கடவுள்கள். இங்க பூசாதி இல்லாத கோவில் கூட உண்டு.
உண்டியல் இல்லாத கோவில் உண்டா? நீங்க யாரும் பார்த்திருக்கீங்களா? நான் வந்து அதை இதாக நினைக்கல, குறைவாக நினைக்கல. அதுல ஒரு நல்ல கோட்பாடு இருக்கு. கோவில் என்பது, அது உண்மையிலே இருக்கோ இல்லையோ, கோவில் என்பது ஏழைகளுக்கான, வருத்தப்படுகிறவர்களுக்கான. அந்த ஏழைகளிடம் இருந்தே உண்டியல் வசூல் செய்து அந்த கோவில் நடத்தப்படுகிறது. சரிதானே? நியாயம்தானே? அதே பாணியில் தான் ஏழைகளுடைய இன்னொரு கோயில் ஆகிய கம்யூனிஸ்ட் கட்சி உண்டியல் எது. அந்த கட்சி தலைவி கம்யூனிஸ்டுகளை இழிவுபடுத்துவதா நினைச்சு இந்து கோவில்களை இழிவுபடுத்திருக்காரு. இந்து கோடிய மனமெல்லாம் புண்பட்டு இருக்குங்கிறேன். நான் ரொம்ப புண்பட்டு இருக்கு. நான் உங்களே செய்து சொல்றேன். எப்படி நீங்க உண்டியலை கேவலமாக சொல்லலாம்? அந்த அம்மையார் மீதுதான் வழக்கு போடப்பட்டிருக்க வேண்டும். ஆனா யார் மீது தெரியுமா வழக்கு போட்டிருக்கிறார்கள்? புதிய தலைமுறையுடைய நிறுவனர் திரு சத்யநாராயணா மீது வழக்கு. இன்றைக்கு இந்து இயக்கிலே வந்திருக்கிற செய்தி என்ன தெரியுமா? அவரை கைது செய்ய போகிறார்கள். அவர் முன் பிணை முன் ஜாமீன் பெற்றிருக்கிறார். என்னடா கொடுமை இது! ஒரு விவாதம் நடத்தியதற்காக. இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கம் 3 பேர், இந்த கருத்துக்கு 3 பேர், அந்த கருத்துக்கு 3 பேர் என சமமாக வைத்து ஒரு விவாதத்தை, சமமான ஆடுகளத்தை வைத்து ஒரு விவாதத்தை தொலைக்காட்சி நடத்திய குற்றத்திற்காக அந்த தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் மீது வழக்கு. அவர் கைது செய்யப்பட போகிறார் என்றால் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை ஆட்சி நடக்கிறதா இல்லையா? அதுதான் இந்த ஆகவேதான் இந்த கருத்தம். நம்மளே உண்மையிலே ரொம்ப வேதனையா இந்த நாட்டிலே. என்னுடைய நிலத்தை நான் தரமாட்டேன். என்னுடைய நிலம் முதலில் எங்களோடு பேசுங்கள். எங்களுடைய நிலம் வேண்டுமா வேண்டாமா? அப்படி சொன்ன ஒரே பாவத்திற்காக சேலத்திலே திருவண்ணாமலையிலே விவசாயிகள் விரட்டி விரட்டி கைது செய்யப்படுகிறார்கள். எனக்கு கிடைத்திருக்கிற தகவல், சேலம் மாவட்டத்திலே 8 என்கிற எண்ணை உச்சரிக்க கணக்கு வாத்தியார் கூட பயப்படுவதாக தகவல். வேடிக்கை சொன்ன விவசாய சக தலைவர் தோழர் சண்முகம் இங்க வந்திருக்கார். அவர் சொல்லிட்டு வர்றாரு, ஒரு கருத்து கேட்பதான். ஏன் விவசாயிகள் இருக்கிறாங்க? ஏன் இந்த திட்டத்துக்கு நிலத்தை தர மாட்டேங்கிறாங்க? என்ன விஷயத்தில் அவங்க கருத்தை கேட்க போறாங்க? அந்த கூட்டத்துக்கு வந்த காரணத்தினாலேயே ரெண்டு விவசாய சங்க தலைவர்கள் மட்டுமல்ல, ரோட்ல போயிட்டு இருந்த 10 பாதசாரிகள் கைது. அவங்க போயிட்டு இருந்த அந்த பாதையில தான் அந்த கூட்டம் நடந்த அந்த இடம் இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு கொடூரம்! என்ன அபத்தம்! மாட்டுக்கருத்தை சொல்லக்கூடாதா? எங்களுக்கு என்று எந்த விதமான மறு சிந்தனை பிறக்க கூடாதா? நண்பர்களை, நான் தயவு செய்து உன்னை யோசிக்க சொல்லுகிறேன். என்னங்க கருத்துரிமை, மாற்று சிந்தனை, பன்முக சிந்தனை, இதெல்லாம் அறிவுஜீவிகளுடைய வேலை, எழுத்தாளர்களுடைய கவலை, கலைஞர்களுடைய விஷயம் என்று தயவு செய்து தமிழக மக்களோ அல்லது புதுச்சேரி மக்களோ நினைத்து விடக்கூடாது. எங்களால் நாங்கள் நினைப்பதை சொல்ல முடியவில்லை என்பது ஒரு பார்வை. பொதுமக்களே, உங்களால் மாற்று கருத்துக்களை கேட்க முடியாமல் போகும் என்பதையும் சேர்த்து பாருங்கள். எங்களுடைய உரிமை மட்டுமல்ல, கோடான கோடி வெகு மக்களின் கேட்பு உரிமையும் பறிக்கப்படுகிறது இந்த கருத்துரிமை பறிப்பின் காரணமாக. தயவு செய்து இதை உணர்வில் ஒட்டுமொத்தமான குடிமக்களின் பிரச்சனை, ஒட்டுமொத்தமான வெகு மக்களின் பிரச்சனை இந்த கருத்து சுதந்திரம் பறிப்பு என்பது. ஆகவேதான் இவ்வளவு கவலையோடு நாங்கள் பேசுகிறோம். சில கனவுகளுக்காக, நினைவுகளுக்காக கதையில் கட்டுரை எழுதுகிறவர்கள் அல்ல, கலைகளை வடிப்பவர்கள் அல்ல. எங்களுடைய கலைகளும் இலக்கியங்களும் மக்களுக்கு, வாசகருக்கு, பார்ப்பவருக்கு,
ஆனந்தத்தை தர வேண்டும் என்பதிலே நாங்கள் கருத்தும் கண்ணுமாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த கலை கள்ளக்கூட்டு மிகப்பெரிய அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதை நாங்கள் சொல்லுவோம் கள்ளக்கூட்டு பெருமுதலாளிகள் என்று. அவர்கள் ஒரு எதிரி என்றால் இன்னொரு எதிரி மடி செஞ்சி மனுவாதிகள், மடி செஞ்சி சாதியவாதிகள், மடி செஞ்சி அனாதிக்கவாதிகள், இவர்களைத்தான் நான் மனுவாதிகள் என்றேன். இந்த இரண்டு பேரும் இன்றைக்கு துடியாய் துடிக்கிறார்கள், தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆபத்து வருகிறது என்று. கள்ளக்கூட்டு பெருமுதலாளிகள் மக்களை நோக்கி சுட்டுக் கொள்ளுகிறார்கள், ஸ்டெர்லைட் இல்லாதான் நடந்தது. இந்த மனுவாதிகள் அறிவுஜீவிகளை சுட்டுக் கொள்ளுகிறார்கள், அதுதான் நடந்தது. இந்த வோல்கர் முதல் கௌரி லங்கேஷ் வரை தமிழ்நாட்டிலே இன்னும் யாரையும் சுடவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். அது ஒண்ணுதான், அதுவும் எந்த நேரத்திலும் நடக்கலாம் என்பதற்கு எங்களுக்கு அறிகுறிகள் தெரிகின்றன. இவர்களுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிற ஒரே காரணத்திற்காக தோழர் வெங்கடேசன், தோழர் மலுக்கோராமலிங்கத்துக்கு, எனக்கு என்று வரிசையாக தொலைபேசியிலே அவ்வளவு அசிங்கமான மிரட்டல்கள், கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏதோ மகாராஷ்டிராவிலே நடந்தது, கர்நாடகத்திலே நடந்தது என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இன்றைக்கு இந்த இரண்டு பேரும் சேர்ந்து, கள்ளக்கூட்டு பெருமுதலாளிகளும் அனுவாதிகளும் சேர்ந்து பொதுமக்களையும் அறிவுஜீவிகளையும் ஒழித்து கட்ட பார்க்கிறார்கள். இதற்கு நாம் ஒருபோதும் பலியாக கூடாது என்பது மட்டுமல்ல, அனுமதிக்கவே கூடாது. அனுமதித்தால் இந்த நாட்டில் நிச்சயமாக எந்த நல்ல காரியமும் நடக்காது, மக்களின் வாழ்வே நசிந்து போகும். வேண்டுமென்றால் நாம் எல்லாம் யோகா செய்து கொண்டிருக்கிறோம். நாடு சுவாகா ஆனால் என்ன, யோகாவிலே இறங்கும். முகநூல் ஒருத்தர் ரொம்ப நல்லா கேட்டிருக்காரு, நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்காரு, யோகாவில் தனி மனித பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல சமூகத்துக்கே தீர்வு இருக்குன்னு பேசியிருக்காரு. நான் அசந்து போயிட்டேன். யோகாவை உருவாக்குனாலே இப்படி நினைச்சிருக்க மாட்டாப்ல. ஒரு ஆள் கேட்கிறாப்ல, சமூகத்துக்கெல்லாம் தீர்வு யோகாவில் இருக்கிறதே, தயவு செய்து நான் இன்றைக்கு யோகா செய்து விட்டேன், நாளை முதல் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என எதிர்பார்க்கிறேன். தொலைவிலே இருக்கக்கூடிய நபர்களை சுட்டுக் கொள்ளும் ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் இருக்கிறது என்று இருமாந்து நீங்கள் சுட்டு தள்ளுகிறீர்கள். ஆனால் எங்கள் கையிலும் தொலை தூரத்திலே மட்டுமல்ல, தலைமுறைகள் கடந்த தொலை தூரத்திலே பாயக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றன. படைப்புகள் எனும் ஏவுகணைகள், அதை உங்களால் தாங்க முடியாது. ஏதோ ஒரு எழுச்சிக்காக பேசுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். ஆணானப்பட்ட ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனான், ஆனால் இன்று வரை அவன் தூற்றப்படுகிறான். எப்படி தெரியுமா? எங்களுடைய ஒரு கலைஞனால், சார்லி சாப்ளினால், தி கிரேட் டிக்டேட்டர், அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் ஹிட்லர் அசிங்கப்படுகிறான். நீங்கள் எங்களுடைய உயிரை எடுக்கலாம், ஆனால் எங்களுடைய படைப்பு உங்களை துளைத்தெடுத்துக் கொண்டே இருக்கும் காலங்காலமாக. எச்சரிக்கை, கருத்துரிமை என்பது நீங்கள் போட்ட பிச்சை அல்ல, சுதந்திர போராட்ட வேள்வியிலே எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு பெற்று தந்த உரிமை. அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசனத்திலே பொறித்து வைத்த சுதந்திர உரிமை, அதை நாங்கள் ஒருபோதும் விட்டு தர மாட்டோம். எங்கள் உயிரே போனாலும் சவமும் பேசும். நன்றி, வணக்கம்.